வணக்க நேர்களே, டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற பகுதியின் ஊடாக இந்த இயற்கை வழி விவசாயத்தை செய்வதில் உள்ள பல்வேறுபட்ட நுட்பங்களை நீங்கள் அறிந்து வருகின்றீர்கள். இதே நாங்கள் இந்த நாட்களிலே இந்த சூரிய ஒளியை கவனத்தில் எடுத்து எவ்வாறு பயிர்களை நாங்கள் பயிரிட்டுக் கொள்வது தொடர்பான விடயங்களை கூறி வருகின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகின்ற போது கூறியிருந்தேன், இந்த ஆடி மாதத்திலே பல்வேறுபட்ட கிழங்கு பயிர்களை எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் நடுகை செய்வதற்கு உகந்த காலமாக இந்த காலம் இருக்கின்றது என்று. என்னென்று சொன்னால், உண்மையில் நாங்கள் பல்வேறுபட்ட கிழங்குகளை கூடுதலாக இந்த ராசவள்ளி கிழங்கு, மோதக வள்ளி கிழங்கு, அதே போல மரவள்ளி போன்ற கிழங்கு பயிர்கள், வற்றாலை போன்ற பல்வேறுபட்ட கிழங்கு பயிர்களை நாங்கள் நடுவதற்கு உரிய காலமாக, சிறந்த காலமாக இந்த ஆடி மாத காலப்பகுதி இருக்கின்றது என்று கூறியிருந்தேன். உண்மையில் சூரிய வெப்பம் குறைந்தாலும் கூட சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கக்கூடிய மாதங்களாகத்தான் இந்த ஆடி, ஆவணி, புரட்டாதி போன்ற மாதங்கள் இருக்கின்றன. எனவே இங்கே நாங்கள் கவனத்தில் எடுத்து சிலர் செய்கின்ற மிக தவறான விடயம் என்னென்றால், இந்த கிழங்கு பயிர்களை இனல், அதாவது சூரிய ஒளி கிடைக்காத இனல் உள்ள இடங்களிலே நடுகின்றார்கள். நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், கிழங்குகள் என்பது என்ன? கிழங்குகள் என்பது என்ன என்றால், உண்மை கிழங்குகள் என்பது அதாவது தாவரம், உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றது, தான் அதாவது இலைகள் மூலமாக உணவை தயாரிக்கின்றது. எனவே தாவரங்களுடைய இலைகள் சூரிய ஒளி படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கே கிழங்குகள் என்பது என்ன? தாவரம் தான் தயாரிக்கின்ற உணவிலே மேலதிகமான உணவைத்தான் அது கிழங்குகளாக உருவாக்கி கொள்கின்றது. ஆகவே தாராளமான சூரிய ஒளி கிடைக்கின்ற போதுதான் அங்கே அதிகளவான உணவு உற்பத்தி தாவரங்களிலே இடம்பெறுகின்றது. அவை மேலதிகமான உணவினை, அதாவது வந்து தாங்கள் தயாரிக்கின்ற உணவுகளை வேர்களிலே, தண்டுகளிலே, கிழங்குகளாக சேமித்து வைத்துக் கொள்கின்றன. இது ஒரு சேமிப்பு, அந்த கிழங்குகள் என்பது ஒரு சேமிப்பு. எனவே அங்கே அவை மேலதிகமானவற்றை சேமிக்க வேண்டும் என்றால் அதிகளவு உணவினை உற்பத்தி செய்ய வேண்டும். ஆகவே எந்த ஒரு கிழங்கு பயிர்களையும் நாங்கள், அதாவது வந்து சூரிய ஒளி கிடைக்காத இடங்களிலே நடுவதனூடாக, உண்மை நாங்கள் கிழங்குகளை நட்டுவிட்டு 6-7 மாதங்களின் பின் அவற்றை நிலத்துக்கு கீழே, ஏனைய பயிர்கள் என்றால் அது காய்க்கவில்லை, பூக்கவில்லை, சரியான முறையிலே அது பயன் தரவில்லை என்று அறிந்து கொள்ள முடியும். கிழங்குகளை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அது இனப்பகுதியிலே நாங்கள் நடுகின்ற போது தடைத்து மிகவும் செழிப்பாக வளர்ந்தாலும் கூட, நாங்கள் நிலத்திலே கிழங்குகளை தோண்டி பார்க்கின்ற போது கிழங்குகள் நிலத்தில் இல்லாத நிலைமை காணப்படுகின்ற பலரும் சொல்லுகின்றார்கள். நாங்கள் வள்ளிக்கொடிகளை நட்டிருந்தோம், மரவள்ளிகளை நட்டிருந்தோம், இவ்வாறு வற்றாலை போன்றவற்றை எல்லாம் நட்டிருந்தோம், கீழே கிழங்குகள் குறைவாக இருக்கின்றன. இது வீட்டிலே ஏன் இது தோல்வியான ஒரு விடயமாக இருக்கின்றனால், சரியான அளவான சூரிய ஒளி அந்த பயிர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவை தாராளமாக உணவை தயாரித்து கிழங்குகளாக சேமித்துக் கொள்கின்றன. எனவே இந்த கிழங்கு பயிர்களை நடுகின்ற போது நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அதிகளவான வெப்பம் கிடைக்கின்ற இடங்களை தான் தெரிவு செய்து நட்டுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், அவை மேல தயாரிக்கின்ற உணவுகளை, மேலதிக உணவை கிழங்குகளாக சேமித்துக் கொள்கின்றன. எனவே நீங்கள் 6 மாதத்தின் கிழங்குகளை அறுவடை செய்ய முற்படுகின்ற போது அங்கே ஏமாந்து போவதற்கான மிக முக்கியமான காரணம், அங்கே நீங்கள் நடுகின்ற கிழங்கு பயிர்கள் சரியான சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடங்களில் நடப்பிடவில்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் கிழங்கு பயிர்களை நடுகின்ற போது, பல்வேறுபட்ட கிழங்குகளை சொல்லியிருந்தேன், நன்றாக எவ்வளவுக்கு அதிகமான சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடங்களில் நட முடியுமோ அவ்வாறான இடங்களை தெரிவு செய்து நட்டுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை கவனத்திலே கொண்டு இந்த மாதங்களில் நீங்கள் கிழங்கு பயிர்களை நடுகின்ற போது இடங்களை தெரிவு செய்து நட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.